வணக்கம்ண்ணா. நாங்கள் வந்து கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட். இங்கே வந்து நாங்கள் சுக்கி சமட்ட தான் வேலை செய்யணும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எங்கள் தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலுமே ஹிந்திக்காரங்க தான் எங்கே பார்த்தாலும். ஏன்னா ஹிந்திக்காரன் கிடைக்கிற மரியாதை கூட நம்ம தமிழ்நாட்டில் நமக்கு கிடைக்கிறது இல்லை எங்கே பார்த்தாலுமே, சரிங்களா? அது ஒன்று. ஓ, இப்போ நான் கூட ஒரு ஹோட்டலில் வேலை செய்யறேண்ணா. இப்போ நான் இப்போ ஹோட்டலில் வந்து சொமட்டோ பார்ட் டைமே ஓட்டிகிட்ருக்கேன். இப்போ நான் ஒரு ஹோட்டலில் வேலை செய்கிறேன். என் கூட ஒரு 5 ஹிந்திக்காரங்க வேலை செய்கிறாங்க. எங்கள் ஓனர் அவங்க கொடுக்குற மரியாதை கூட நமக்கு வரதில்லை. இப்போ அதாவது இப்போ ரீசெண்டா கண்டிப்பா திருடி வாங்கிட்டோம். வணக்கம்ண்ணா. நாங்கள் வந்து கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்கு. இங்கே வந்து நாங்கள் சுக்கி சமட்ட தான் வேலை செய்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எங்கள் தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலுமே ஹிந்திக்காரங்க தான் எங்கே பார்த்தாலும். ஏன்னா ஹிந்திக்காரன் கிடைக்கிற மரியாதை கூட நம்ம தமிழ்நாட்டில் நமக்கு கிடைக்கிறது இல்லை எங்கே பார்த்தாலுமே, சரிங்களா? அது ஒன்று. இப்போ நீங்கள் சொன்னீங்க சீமானனுக்கு டிவி எந்த டிவி எந்த சேனலில் காட்டுறதில்லைன்னு. எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி இருக்கார் பார்த்தீங்களா, அவர் ஏதாவது சின்னதாக கோயிலுக்கு போயிருந்தாலும் ஒரு பெரிய விஷயமாக காட்டுவாங்க, அவங்களுக்கு காட்டுவாங்க. நம்ம அண்ணன் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே பண்ணிட்டு வர்றாரு. அதனால் எங்கே நம்ம ஆட்சி எங்கே கலைச்சிருவாங்க, நம்ம ஆட்சி எங்கே புதுசாக மாற்றிடுவாங்கன்னு அந்த பயத்தில் தான் அண்ணனை சரியாகவே காட்டுறதில்ல. ஒரு இப்போதான் வந்தார். ஆனால் அண்ணன் சொன்ன மாதிரி இப்போ முன்னாடி அண்ணன் சொன்னார், அவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆளுங்கச்சு எப்படி வேணால் பண்ணுவாங்க. இப்போ நாளைக்கு அமெரிக்கா போனால் கூட பெரிய ஹெட்லைன்ஸ் மாரி காட்டுவாங்க. நம்ம இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம், விளம்பரத்தில் எல்லாமே பண்ணுவாங்க. அவங்களுக்கு தான் எல்லாமே சப்போர்ட் சொல்லலாம். அண்ணன் சொன்ன மாதிரி எல்லாருமே அவங்க சப்போர்ட், ஆளுங்கட்சியிலேருந்து எல்லாமே அவங்க தான். இப்போ தான் நம்ம முன்னாடி வளர்ந்து வந்துட்டுருக்கோம். கண்டிப்பாண்ணா, இதுதான் உண்மை. இப்போ நான் கூட ஒரு ஹோட்டலில் வேலை செய்கிறேண்ணா. இப்போ நான் இப்போ ஹோட்டலில் வந்து சொமட்டோ பார்ட் டைமே ஓட்டிகிட்ருக்கேன். இப்போ நான் ஒரு ஹோட்டலில் வேலை செய்கிறேன். எங்கள் கூட ஒரு 5 ஹிந்திக்காரங்க வேலை செய்கிறாங்க. எங்கள் ஓனர் அவங்க கொடுக்குற மரியாதை கூட நமக்கு வரதில்லை. ஹிந்திக்காரன்னா வேலை அவ்வளோ செய்கிறான், தமிழ்நாடுனா இப்போ ஹிந்திக்காரன் இப்போ ஹிந்திக்காரன்னா ஒரு இடத்துல 10,000 வேலை இருந்தால் கூட அவன் வாங்கி 10,000 அவனுக்கு பெரிய அமௌண்ட்டாக தெரியுது, வாங்கிட்டு போயிடறான். ஆனால் தமிழ்நாடுக்காரனுக்கு நமக்கு வந்து டிவி லோனு எது இருந்தாலும் நமக்கு நம்ம மிடில் கிளாஸு, நமக்கு டிவி லோன் எல்லாம் கட்டணும், நமக்கு அது பத்தாது அந்த வருமானம். ஏன்னா நம்ம 16,000 இப்போ வெளியே வந்தோம்னா 2,000 ரூபா வாடகை, சாப்பாடு காசு 2,000 ரூபா எல்லாமே போக நமக்கு செலவு கொடுக்க கையில் காசு நிற்கிறது இல்லை, வருமானம் பத்தாது தான். ஏன்னா ஹிந்திக்காரன் 10,000 ரூபா அதுவே அவனுக்கு பெரிய அமௌண்ட் வாய்ப்பு இருந்தால் அதனால தான் ஹிந்திக்காரன் கொடுக்குற மாதிரி கூட நமக்கு வரதில்லை. எங்கே பார்த்தாலும் ஹிந்திக்காரன் கம்மியாக சேலரி வரான், தமிழ்காரன் எவனும் வரமாட்டான். அதுதான் இதுதான் உண்மை. எங்கே பார்த்தா கம்பெனி கூட சரி, என்ன பார்த்தீங்களா கார் பார்ட்ஸ் கம்பெனி எங்கே போனாலும் சரி ஹிந்திக்காரன் தான் அதிகமாக இருக்காங்க, தமிழ்காரன் அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டான். கண்டிப்பாண்ணா, இப்போது அண்ணன் இருந்தால் மாற்று வருதுண்ணா. கண்டிப்பாக அண்ணன்கிட்ட இப்போது கண்டிப்பாக முதல் சிஎம்கிட்டருந்து ஒரு சிஎம்ன்றனு ஒரு அதிகாரம் இருக்குண்ணா, அது கண்டிப்பாக வந்துச்சுன்னா எங்கள் அண்ணன் இது என்ன இதுக்கு மேலேயும் செய்வார், அதிகமாகவும் செய்வார். ஏழைகளுக்கும் சரி பணக்காரங்களும் சரி சமபந்தமாக தான், வேற்றுமதியும் இல்லை யாருக்கும் இல்லை, எல்லாத்துக்குமே ஜாதி. அண்ணன் சொல்கிறேன் ஜாதிலாம் எங்கள்கிட்ட இல்லைண்ணா, என் ரூமில் இப்போ நிறைய பேர் எல்லா கேஷ்மே இருக்காங்க, ஆனால் ஜாதி ஒன்றும் இல்லை எங்கள் அண்ணங்கிட்ட, தமிழன் தமிழன் தான். அண்ணா அது வந்து அதே தான் அந்த தூண்டுதல் அண்ணா எல்லாமே இது தமிழ் அதுதான், இது வந்து தமிழர்களான ஒன்று நினைக்கிறது வந்து இது தமிழர்களால் எல்லாருமே அண்ணன் வந்து தமிழங்க எல்லாம் வாங்குற தம்பிங்களா, வாங்க அண்ணங்களா, வாங்க மாட்டேங்களா, எந்த சாதியிலேயாச்சும் எல்லா சாதிக்காரங்களும் வாங்க சாதிங்க என் சாதி தம்பிங்களா வாங்காத சொல்லுவாங்க. ஆனால் தமிழ் நம்ம சேர்ந்தமிழ் அண்ணன் சீமா மட்டும்தான் வாங்க தம்பிங்களா வாங்க அண்ணங்களா பாசத்தோட உரிமையோட கூப்பிட்றாரு. ஏன் நம்ம தம்பிங்க நம்ம அண்ணனுங்க நம்ம பெரியப்பா நம்ம சித்தப்பா நம்ம பாட்டை நம்ம மூட்டை எல்லாமே சொல்லுவார், நம்மது மொழி நம்ம தமிழ் மொழி, நம்ம தமிழ் மொழி காப்பாற்ற நம்ம மட்டும் தான் இருக்கோம், வேறே ஒன்றும் இல்லை. இப்போது நீங்கள் போய்ட்டு இந்தியாரண்ட போய்ட்டு தமிழை காப்பாற்ற நம்ம சொல்ல முடியுமா? அவன் மொழியை அவன் காப்பாற்ற போப்பா, நம்ம மொழி நம்ம தான் காப்பாற்ற முடியும். இனவெறி இதில் அண்ணா தமிழ் மொழி இனவெறி தானா, நம்ம தமிழ் நம்ம தான் காப்பாற்றணும். அப்படிலாம் உள்ளே எப்பயுமே அவங்க தான் கண்டிப்பாக அதெல்லாம் அதெல்லாம் சும்மா நான் அதெல்லாம் வதந்தி கிளப்பி விடுறது, நாங்கள் தான் செஞ்சோம் நாங்கள் தான் எல்லாமே பண்ணணும். அண்ணா சொல்கிறவன் ஒன்று சொல்லிட்டுங்களா, குறை சொல்கிறவன் குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பான், அந்த குறையை கண்டுபிடிக்க ஒரு ஆன்சர் கண்டுபிடிக்க மாட்டான் குறை சொல். இப்போ எங்கள் அண்ணன் ஏதாவது ரோட்டில் எங்கள் அண்ணன் போயிட்டு எங்கள் சீமான் அண்ணன் போய்ட்டு அந்த மரத்துக்கு தண்ணி ஊற்றினா வரீங்க, அவனுக்கு நம்ம 10,000 இல்லை அந்த செடியை நாங்கள் தான் வச்சோம் அவர் சும்மா போய் தண்ணி ஊற்றணும்னு சொல்லுவாங்க. உதயநிதி ஸ்டாலின் அதோட அதிகமாகவும் இருக்கு, ஆனால் சீமான் ஒரு கார் வாங்கினோடனே அது எல்லா இடத்துலையும் பெரிய
இப்போ அதாவது இப்ப ரீசன்ட்டா கண்டிப்பா இவர் திருடி வாங்கினாரு அவங்க எல்லாம் அண்ணன் பாருங்க செஞ்சு அவங்க வாங்கினாங்க அத்தினி காரு நாங்க திருடி வாங்கிட்டோம் அதான் ஒரு பிரச்சனை ஆகுது வேற ஒண்ணும் இல்ல இல்ல அதுதான் சொல்றேன் இப்ப செந்தில் பாலாஜி கூட ஒரு ட்வீட் அவருக்கு பதில் சொல்றாருன்னா நாங்க திருடி ஒரு கார் வாங்கிறோம் அவங்க உழைச்சி அத்தினி கார் வாங்கி அவ்வளவுதான் அவ்வளவுதான் இப்போ ரீசெண்டா பாட்டன்ல இருந்து பேரன்ல இருந்து அதான் சொல்றேன் இப்ப நீங்க உதயநிதி வந்து ஒரு குறிப்பிட்டு சொல்லுவீங்க ஆனா உதயநிதி வந்து பாத்தீங்கன்னா ரெட் ஜெயின் மூவிஸ்ல அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தயாரிப்பு நிறுவனம் வச்சிருக்காரு கம்பெனி ஆரம்பிக்க காசு கொடுத்து யாருன்னா தாத்தா கண்டிப்பா நான் அது வழி தமிழர்களுக்கு எப்படி நான் புரிய வைக்க முடியும் நம்ம அதை திருந்தவே மாட்டேங்குதுங்க திருந்தவே மாட்டேங்குதுங்க அப்புறம் நம்ம எப்படி அதை திருத்த முடியுன்ற ஒரு எப்படி திருத்தலாங்கிற ஒரு மைண்டில் போகும்போது தூக்கம் வருமா அண்ணா நம்ம ஒரு தமிழ் திருந்தது பிரச்சனைனா எல்லா படத்துலையும் கட்டுறாங்க ஆச்சு இப்படி தான் நடக்கணும் எல்லா ஹீரோஸ்லாம் படம் நடிக்கிறாங்க மக்கள் அதை எப்படி நடக்கிறாங்களா எலெக்ஷன் வந்தாலே அந்த 2000 ரூபா பணம் 1000 ரூபா பணம் தான் எல்லாமே வீட்டுக்கெல்லாம் வரல போயிடும் அந்த காசெல்லாம் வாங்கவும் மாட்டோம் வந்தாலும் உங்களுக்கு ஒரு கும்பிடு நீங்களே வச்சுங்க சொன்னீங்க நானும் இதெல்லாம் நம்பாதீங்கன்னு வீட்டில் எல்லாரையும் சீமானன் ஓட்டு போட விட்டேன் இந்த சிஎம் எலெக்ஷனில் எல்லோரும் எங்கள் வீட்டில் ஓட்டு போட விட்டேன் இவங்க இப்போ இவங்க ஜெயிச்சிட்டாங்க இவங்க சொன்னதெல்லாம் இன்னும் வரலையான்னு என்ன இது மாதிரி சொன்னாருன்னு வீட்டில் கேட்டாங்க நீங்கள் நம்பி தான் நம்பி ஓட்டு போகலான்னு போனீங்கல்ல நம்பி ஓட்டு போகலான்னு போனீங்க நான் தானே உங்களை வந்து டைவெர்ட் பண்ணி விட்டேன் அப்போ என் வழி தானே நல்ல வழின்னு அப்படியே வாங்க அந்த காசுலாம் தேவை நான் சம்பாரித்து கொடுத்துட்றேன் வீட்டில் 4 பேர் நான் சம்பாதிக்க மாட்டேன்